இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, லிங்க் லிஸ்ட் டு அரே டிராவல்ஸல் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஒரு லிங்க் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம அரேயா கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இதுல லிங்க் லிஸ்ட்டை நம்ம எப்படி டிராவல்ஸல் பண்ணணும்னு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு நோட் இருக்கு, ஹெட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹெட்ல இருக்க டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் அரேல வந்து நம்ம அப்பன் பண்ணணும். அப்பன் பண்ணிட்டு அதை வந்து ஹெட்டை வந்து நம்ம டிராவல்ஸல் பண்ணணும். ஹெட்டை ஒரு பாயிண்ட் ரிமூவ் பண்ணி நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு கொண்டு போகணும். இந்த கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அரேல அப்பண்ட் ஆயிரும். ரெண்டாவது அந்த ஒன்றை வந்து நம்ம ஹெட்டை வந்து டூக்கு மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணிவிட்டு அந்த டூவை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் த்ரீக்கு மூவ் பண்ணுறோம். த்ரீயை வந்து அது வந்து அப்பன் பண்ணுறோம். ஃபோருக்கு மூவ் பண்ணுறோம், ஃபோர் அப்பன் பண்ணுறோம். இப்போது இந்த ஹெட் வந்து நல்லா இருக்க பட்சத்தில் இந்த ஒயில் லூப் வந்து பிரேக் ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த அரையை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணால் போதும். இப்போ இதோட கோடை பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம அரையை க்ரியேட் பண்ணிப்போம். ரெஸ்ட்னு ஒரு வேரியபிள் நம்ம அரையை க்ரியேட் பண்ணிப்போம். க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம டெம்ப்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதை ஹெட்டை அசைன் பண்ணிப்போம். ஏன் நம்ம டெம்ப்னு க்ரியேட் பண்ணுறோன்னா, எப்போவுமே கொடுத்துருக்க டேட்டா வந்து நம்ம மாடிஃபை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஒயில் லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஒயில் லூப்பில் வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணும், எப்போ வந்து அந்த டெம்ப் வந்து நாட்டிக்கொள்ள நல்லா இருக்கோ அது வரைக்கும் தான் நம்ம அந்த எக்ஸிக்யூட் பண்ணணும். நல்லா வந்து நம்ம நன்னன்னு சொல்லுவோம் பைத்தானில், ஏன்னா அதில் எந்த டேட்டாவுமே ப்ரெசெண்டாக இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரெஸ்ட் டாட் அப்பண்ட் அந்த டேட்டா வந்து அப்பன் பண்ணணும். என்ன அப்பன் பண்ணணும்னா, டெம்ப் டாட் டேட்டா, ஏன்னா அதில் தான் அந்த வேல்யூ இருக்கும். இதில் வந்து டேட்டான்னு பாஸ் பண்ணியிருக்கனால நம்ம டெம் டாட் டேட்டான்னு கொடுத்துருக்கோம். இதில் வேல்யூன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வேல்யூன்னு கொடுத்துருக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த டெம்ப் பாயிண்ட் வந்து மூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்ல இருக்க டெம்ப் பாயிண்ட்டை நம்ம வந்து டூக்கு மூவ் பண்ணணும். ஏன் மூவ் பண்ணுறோன்னா, அப்போ தான் அந்த நெக்ஸ்ட் டேட்டா வந்து நம்மளுக்கு கிடைக்கும், டெம் டாட் நெக்ஸ்ட். ஒன்ஸ் இந்த ஒயில் லூப் வந்து ஃபுல்லும் எக்ஸிக்யூட் ஆகிட்டா, நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த லிங்க் லிஸ்ட் ஃபுல்லும் ட்ராவல்ஸல் ஆகிட்டுன்னு சொல்லி இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். ரிசல்ட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா இந்த அரே வந்து ரிட்டர்ன் ஆயிடும். இப்போ வந்து கோடை ரன் பண்ணது எஃபிஷியண்டாக இருந்திருக்கு, ஏன்னா 0.05 செகண்ட்லேயே இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.